ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரண் பதிவுங்க ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம் வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம் பெயர் பிரேமா வயது முப்பத்தி ஏழு வயது ஆகுதுங்க ராசி மேஷ ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தனம் சொல்லியிருக்காங்க படிப்பு சிஏ முடிச்சுருக்காங்க இவங்க ப்ரைவேட் கம்பெனிலாம் வேலை பார்த்துட்ருக்காங்க என்னோடய திருமண நிலையினு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க ஸோ வரக்கூடிய இருக்கு ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் வசிக்கிறாங்க மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க அம்மா வந்து ப்ரைவேட் ஜாப்பில் இருக்காங்க உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க ஸோ அவங்க வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் நல்ல குணமானவராக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும் ஒரு டிகிரி முடித்தவராக வேணும்னு கேட்டிருக்காங்க இவங்களும் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ திருமணத்திற்கு பிறகும் வேலைக்கு போக சம்மதிக்கிற மணமகனாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க ஸோ அதனால் வரக்கூடிய இருக்க குழந்தைங்க இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த மணமகள் மறைச்சு போடுங்க நேர்ல வந்து கேக்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சு போட்டிருக்கோங்க மணமகளுடைய அப்பா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு இருபது சவரன் நகைப்பாறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகள உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா நந்தினி வயது முப்பத்தி ஐந்து வயது ஆகுதுங்க ராசி கும்ப ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க ஜாதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க படிப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சுருக்காங்க இவங்க கவர்மெண்ட்ஸ் வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க நல்ல ஒரு இன்கம் தான் சொல்லியிருக்காங்க இவங்களோட திரும்ப நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க ஸோ இருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம் செகண்ட் இருந்தாலும் முக்கியன்னு சொல்லியிருக்காங்க இவங்க மதுரையில் வசிக்கிறாங்க மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க வீடு நிலம்னு நல்லா ஒரு வசதியெலாம் இருக்குதுங்க ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் மகன் வந்து எந்தவித கெட்ட பழக்கமும் குறிப்பாக வந்து குடிப்பழக்கம் இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே வந்து டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க குழந்தைங்க எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வரக்கூடியிருக்க குழந்தைங்க இருந்தாலும் ஓகே தான் நான் மனைவி இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே படிப்பு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க நல்ல ஒழுக்கமான பையனாக இருக்கணும் அதுதான் எங்களுக்கு முக்கியம் ஓரளவு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு கேட்டிருக்காங்க மேலும் இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இல்லை வழங்கப்படு இது போன்ற இலவசங்களும் உடனுக்குடனே உங்களுடைய தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும் இதற்கு நீங்க கட்டணமாக ஒரு கூட செலுத்த தேவையில்லை இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வன் பதிவு